எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, அதே மாதிரி எல்லாத்துக்கும் விஜயதசமி நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூன் ரிப்போர்ட், ஆஃப்டர்நூன் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நிஃப்டி ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டார்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, ரெண்டு டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு செகண்ட் செட் ஆஃப் டார்கெட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் செட் ஆஃப் டார்கெட்ல செல்பிலோக்கு கீழே ஸ்டேபிளைஸ் ஆகி டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ ஓவராலா நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நிஃப்டி ஹடலுக்கு மேலே ஓப்பன் ஆகி பொசிஷனல் லெவலை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ பொசிஷனல் பிவட் அப்படிங்கிறது 17,282 நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு பொசிஷனல் பிவட்டை மார்க்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. பொசிஷனல் பிவட்டை மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு. பொசிஷனல் பிவட் அச்சீவ் பண்ணதுனால தான் மார்க்கெட்டுக்கு மேலே போக முடியாமல் நின்றுட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் ஹடலுக்கு மேலே ஓப்பன் ஆன மார்க்கெட், ஹடலுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆனால் எங்கே வரணும்? பொசிஷனல் பிவட், அதாவது 17,262 வரைக்கும் மினிமம் வந்தே ஆகணும். மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இப்போ மார்க்கெட்டோடைய க்ளோஸ், உதாரணத்துக்கு இப்போ மார்க்கெட் பிவட்டுக்கு வந்துருச்சு இல்லையா, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ், கான்ஸ்டியூட்டிவ் க்ளோஸ் அண்ட் ஓப்பனிங் 17,332 மேல இருந்துச்சுன்னா, இன்னைக்கு 332 மேல க்ளோஸ் ஆகி நாளைக்கு மார்க்கெட் 332 மேல ஓப்பன் ஆயிருச்சுன்னா, கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் இருந்துச்சுன்னா, ஒரு புது ரேலியை நம்ம பார்க்கலாம், புது செட் ஆஃப் ரேலியை நம்ம பார்க்கலாம், புது செட் ஆஃப் ரேலியை பார்க்கலாம். அதோட டீடைல்ஸை நம்ம ஈவினிங் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி 262 கீழே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆயிருச்சுன்னா, கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் 262 கீழே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, மறுபடியும் கரெக்ஷனை பார்க்கலாம். மறுபடியும் கரெக்ஷன் பார்க்கும்பொழுது கரெக்ஷன் இது வரைக்கும் போகும், 16,782 வரைக்கும் போகும். இடையில 16,972 அடல் இருக்கு, அதை நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம், அதில் ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து பொசிஷனல் பிவட்ல இன்னைக்கு ஸ்டேபிள் ஆயிருக்கு. பொசிஷனல் பிவட்ல இருந்து இது பயபோ கிராஸ் பண்ணுதா, அதை சென்பிலோ கிராஸ் பண்ணுதா, எதுக்கு மேல கான்ஸ்டியூட்டிவ் ஓப்பனிங் அண்ட் க்ளோஸ் கொடுக்குது அப்படிங்கறத பொறுத்துதான் நிஃப்டியோடைய ஃபர்தர் மூவ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். நிஃப்டியோடைய ஃபர்தர் மூவ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கும். ஸோ இன்னைக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு க்ளோஸ். இன்னைக்கு க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு க்ளோஸ். இன்ட்ராடே லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்ட்ராடே லெவல்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டியும் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பாயிண்ட்ல இருக்கு. 39,228 மேல பேங்க் நிஃப்டி செகண்ட் செட் ஆஃப் புல் ராலியை ஸ்டார்ட் பண்ணணும். 39,232 மேல பேங்க் நிஃப்டி செகண்ட் செட் ஆஃப் புல் ராலியை ஸ்டார்ட் பண்ணும். 39,232 மேல பேங்க் நிஃப்டி செகண்ட் செட் ஆஃப் புல் ராலியை ஸ்டார்ட் பண்ணும். அதோட க்ளோஸ் ரொம்ப முக்கியமான க்ளோஸ். 39,232 மேல இன்னைக்கு க்ளோஸ் இருந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டியோட க்ளோஸ் இருந்துச்சுன்னா, நீங்க பேங்க் நிஃப்டிலையும் ஒரு ராலி பார்க்கலாம். அதே மாதிரி நெகட்டிவ்க்கு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, 38,780 கீழே க்ளோஸ் இருந்துச்சுன்னா, பேங்க் நிஃப்டி மறுபடியும் கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சு, பேங்க் நிஃப்டி ரெண்டு செட் ஆஃப் டார்கெட்டை கம்மி பண்ணிட்டு மூணாவது செட் ஆஃப் டார்கெட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ஓவராலா மார்க்கெட்டோடைய சுச்சுவேஷன் தான் நிஃப்டியோடைய பிளஸ் அட்லுக்கு மேல ஓப்பன் ஆகி இன்னைக்கு பிவட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இங்கிருந்து தான் புது ரேலியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் நிஃப்டியில. ஸோ க்ளோசிங் ரொம்ப முக்கியம். க்ளோஸை பக்காவாக வாட்ச் பண்ணுங்க. க்ளோசிங் பத்தி நம்ம ஈவினிங் மார்க்கெட் ரிப்போர்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஈவினிங் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, அதே நேரத்தில் ஃபண்டமெண்டல் நியூஸஸ் பற்றியும் நம்ம பார்க்கணும். மார்க்கெட் ஏன் ஏறிச்சு அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் இருக்கு இல்லையா, அது மெயினான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் வந்து நேற்று ரேட் கட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் ரேட் ஹைக் இருந்துச்சு, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அதிகமாக இல்லை. ஸோ அது ஒரு முக்கியமான காரணமாக நம்ம பார்க்க போகிறது. ரெண்டாவது, யூஎஸ்ஓடைய மேனுஃபேக்சரிங் டேட்டா, யூஎஸ்ஓடைய மேனுஃபேக்சரிங் டேட்டா பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஸோ ஃபெட்டு ரேட் ஹைக்கில் கொஞ்சம் நிதானம் காட்டுவாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனும் மார்க்கெட்டில் உருவாக ஆரம்பிச்சுது. ஸோ யூஎஸ்ஓட மேனுஃபேக்சரிங் டேட்டா, சென்ட்ரல் பேங்கோடைய ரேட் ஹைக் சாதகமாக இருந்தது, இந்த விஷயங்கள் எல்லாமே மார்க்கெட்டோடைய ரேலிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே ரெண்டாவது விஷயம் என்னென்னா, யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஓவர் சோல்ட் ரேஞ்சில் இருந்ததுனால லைட்டாக ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்த உடனே இந்த நியூஸுக்கு மார்க்கெட் இவ்வளோ ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ஆக்சுவலாக இந்த நியூஸுகளுக்கு மார்க்கெட் இவ்வளோ ஏறணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்டில் ரேட் ஹைக் அதிகமாக தான் இருக்குது, எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமாக இல்லை. யூஎஸ் மேனுஃபேக்சரிங் டேட்டா வந்துச்சு, ஆனால் அது மோசமான டேட்டா தான், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மோசமாக இல்லை. இதுக்கு இவ்வளோ பெரிய ரேலி தேவையில்லாத ஒன்று. பட் யூஎஸ் மார்க்கெட் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஓவர் சோல் ரேஞ்சில் இருந்ததுனால இந்த பவுன்ஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஓவராலாக ஸ்டில் யூஎஸ் மார்க்கெட், அதாவது வால் ஸ்ட்ரீட் டவு ஜோன் இண்டெக்ஸ் வந்து 30,000 கீழே இருக்கிற வரைக்கும் மார்க்கெட்டு பாசிட்டிவ் பயாஸ் போயிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ 30,000 அது பிரேக் பண்ணட்டும், அதுக்கப்புறம் தான் நம்ம அதை இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண முடியும். ஸ்டில் இது ஒரு பீர் மார்க்கெட்டோடைய கரெக்ஷன் தான்,
குளோபலாகவும் சரி நம்ம மார்க்கெட்லையும் சரி, நம்ம மார்க்கெட் மறுபடியும் பிவட்ல வந்து ஸ்டேபிள் ஆயிருக்கு, அவ்வளவுதான் இங்க நடந்திருக்கு. நம்ம மார்க்கெட் பிவட்ல ஸ்டேபிள் ஆயிருக்கும், பிவட்ல இருந்து 332 இல்ல 262 அப்படிங்கறத பொறுத்து ஃபர்தர் ரேலி இருக்கும். ஓகே, புல் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிடாதீங்க இப்போ. ஏன்னா புல் மார்க்கெட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு பீர் மார்க்கெட்டோடைய ரேலி, புல் மார்க்கெட்டுக்கு மார்க்கெட் போகணும் அப்படின்னு சொன்னா 332 மேல இன்னைக்கு க்ளோஸ் ஆகணும், நாளைக்கு ஓப்பனும் 332 மேல ஆகணும். அதை ஞாபகம், நாளைக்கு சாயங்காலமா நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை நம்ம பிரிவு தீபமா பேசுவோம்.